தானியேலின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தானியேலின் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பலாம். அதனுடைய வாயை கட்டி போடுகிற தூதர்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மந்திரவாதங்கள், பில்லு சூனியங்கள் எழும்பலாம். அந்த கிரியைகளை அழித்து போடுகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை சேரப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆபத்துக்கள் நிறைந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மனிதர்களால் வரும் தீமைகள், பிசாசின் கிரியைகள் போன்ற எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி காக்கும் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கப்படுவீர்கள். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாப்பது போல இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பாராக. இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் புது வருட வாக்குத்தத்த செய்தியை கொடுத்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார். இந்த வருஷத்துக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த சமயம், இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய மக்கள், இந்த ஊழியத்தை நேசிக்கிற மக்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்கள், அவர்களுக்காகத்தான் நான் விசேஷமாய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவது இந்த ஊழியத்தில் என்னுடைய பழக்கம். அதன்படி இந்த புதிய வருஷத்துக்காக நான் தேவ சமூகத்தில் சில நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லி, நான் காத்து கொள்ளுகிற தேவன், நான் பாதுகாக்கிற தேவன், இதை மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தம் பாருங்கள், அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை காக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் என்பதாக வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலம் கடைசி காலம், கொடிதான ஒரு காலம். எங்கும் ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். வெளியே போனால் திரும்பி வருவோமா என்கிற அச்சம், நம்முடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினால் பத்திரமாய் திரும்பி வருவார்களா என்கிற ஒரு அச்சம், எங்கும் பயப்படுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் கலங்காதிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு இந்த பாதுகாப்புக்குத்தான் உலகம் அதிகமாய் கவனம் செலுத்துகிறது. எல்லா நாடுகளிலுமே பாருங்க, இன்னைக்கு அதிகமான பணம் எதற்காக செலவு செய்யப்படுகிறது? இராணுவத்திற்கு. அந்தந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் அதிகமான பணம் இராணுவத்துக்கு தான் செலவு செய்யப்படுகிறது. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது என்று அதுக்கு தான் அதிக பணம் செலவு செய்யப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற ஆபத்துகள் ஒரு பக்கம், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் இன்னொரு பக்கம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள். எந்த நேரம் எந்த மாதிரி ஆபத்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும், எவ்விதமான ஆபத்து நம்மை வந்து தாக்கும், திடீரென்று வரக்கூடிய இந்த பாதிப்பு நம்முடைய நிலை கொலைய பண்ணி விடுகிறது, என்ன செய்வதென்ற கலக்கம். இன்றைக்கு உலக சூழ்நிலை அதுதான். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு தருகிறார், என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன்.
நான் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார், நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களை சுற்றிலும் எவ்வளவு தீமையான காரியம் நடந்தாலும், எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் உண்டாகிற ஆபத்துகள் இன்னைக்கு தீவிரமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த வருஷத்திலும் கொள்ளை நோயின் பெருக்கம் அதிகமாகும். பூமி அதிர்ச்சிகள் பல இடத்தில் பேரழிவை கொண்டு வரும். இயற்கையினால் உண்டாகிற அழிவுகளும் பெருக்கமாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். உன்னை சுற்றிலும் எவ்வளவு தீமைகள் பெருகினாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லும் பொழுது என்னென்ன காரியத்தில் நமக்கு பாதுகாப்பு அவசியம்? மறுபடியும் 7 வசன வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். தீமைகள் அவர் நம் ஆத்மாவை காப்பார், போக்குவரத்தில் நம்மை பாதுகாப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இது தீங்கான நாட்கள், இது கடைசி காலம், தீங்குகள் நிறைந்த ஒரு காலம். யார் தீங்கு செய்வது? யார் நமக்கு தீமை செய்வது? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 வசனத்தில், பிசாசாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த பிசாசாகிய தீங்கு செய்கிற அந்த பொல்லாதவன் தான் நமக்கு தீமையான காரியத்தை கொண்டு வருகிறான். வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனத்தை கொண்டு வருகிறான், வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வருகிறான், குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியத்தை செய்கிறான். உன்னுடைய சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க தீமையான காரியத்தை அவன் தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே திரிகிறான். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை குறிவைத்து கொண்டு அவன் அலைகிறான். என்ன தீங்கு செய்யலாம், என்ன ஆபத்தை உண்டாக்கலாம், என்ன வியாதியை கொண்டு வரலாம், எப்படி இவர்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை இழப்பை கொண்டு வரலாம் என்று தீமையான காரியத்தை செய்யும்படி சாத்தான் எத்தனித்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வசனம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச கால மாத்திரம் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். சீக்கிரமாய் சபை எடுத்து கொள்ளப்பட போகிறது. நாம் ஆண்டவரோடு அந்த கல்யாண விருந்தில் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆகவே அவன் அதிக கோபத்தோடு கூட பூமியில இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தான் ஆபத்தை கொண்டு வருகிறவன். சாத்தான் பொல்லாதவனும் தீங்கு செய்கிறவனும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை நடப்பிக்கிறவனுமாக இருக்கிறான். அவன் அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தக்கூடும், பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடும், பொறாமை கொண்ட மக்களை நமக்கு விரோதமாக எழுப்பக்கூடும், நமக்கு விரோதமாக இல்லாத பொல்லாத காரியங்களை பேசி நம்மை சோர்ந்து போக பண்ணும்படியான பொல்லாத இருதயம் கொண்ட மக்களை எழுப்பக்கூடும். சாத்தான் இதற்கு பின்னாலே நின்று செயல்பட்டு நமக்கு தீமை செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, யோபு நல்லா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. தீங்கு செய்யணும், அவனை பாதிப்புக்குள்ளாக்கணும். ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்ததுனால அவனால் உள்ளே நுழைய முடியவில்லை. தேவன் வேலி அடைத்து விட்டால் எந்த சாத்தானுடைய வல்லமையும் உடைய குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியாது, உடைய வியாபாரத்துக்குள்ளே நுழைய முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது 1000 மந்திரவாதிகள் ஒன்றாக நின்று மந்திரவாதம் செய்தாலும் அந்த மந்திரத்தின் கிரியைகள் உடைய வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அதான் தேவனுடைய பாதுகாப்பு. அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன். சில சமயத்தில் ஆண்டவர் அனுமதிக்க கூடும். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார்.
சரி நான் வேலையை எடுத்து விடுறேன், உயிர் மட்டும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதியோடு தான் வர முடிந்தது. மற்றபடி சாத்தான் அவர்கள் உள்ளே நுழைய முடியாது. எந்த ஆபத்து வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் என்பதில் உறுதியாயிருங்க. சுனாமி வந்துச்சுல, சுனாமியினுடைய பாதிப்பு எத்தனை லட்சம் மக்கள் மரிச்சாங்க, எவ்வளோ மரணங்களை நம்ம பார்த்தோம். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சாம் ஜபத்துறை அண்ணன், உங்களுக்கு தெரியும் அந்தந்த உள்ள அப்பம், அருமையான தேவ மனிதர், ஒரு நாள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க கேள்விப்பட்டது, அவங்க விசாரித்து அறிந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இந்த சுனாமி தாக்கி கொண்டிருந்த சமயம் சென்னை கடற்கரையில் ஒரு மீனவ பெண், மீன் விற்கிற மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க நிறை மாத கர்ப்பிணி. அவங்க அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் மீன் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வச்சு மீன் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று கடலுக்குள்ள அந்த அலை எழும்புகிறது. கடற்கரை மக்கள் பார்க்குறாங்க, கடலுக்குள்ள பாருங்க அலை எழும்புகிறது, 5 அடி 10 அடி எழும்போ சில சமயத்தில் அது நேச்சுரல், ஆனால் இது 100 அடிக்கு மேலே எழும்புது, ஏதோ ஒரு ஆபத்து, எல்லாம் ஓடுங்க ஓடுங்க கரையை நோக்கி ஓடுங்கன்னு சத்தம் போடுறாங்க. கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த சின்ன பிள்ளைகள் பெரியவங்கெல்லாம் ஓடுறாங்க, அந்த கடற்கரை விட்டு ஊருக்குள்ளே ஓடுறாங்க. அந்த கடற்கரை ஒட்டி தான் அவங்களுடைய வீடுகளெல்லாம் இருக்கிறது, அங்கே அதை நோக்கி ஓடுகிறார்கள் எல்லாரும். இந்த நிறைமாத கர்ப்பிணி இந்த பெண் பார்க்குறாங்க, அந்த அலை அப்படியே எழும்பி வருகிறது, இவங்களும் ஓடுறாங்க. அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால ஓட முடியல, மற்றவங்கள மாதிரி மற்றவங்களாம் அவ்வளோ தூரம் ஓடிட்டாங்க, இவங்களால் ஓட முடியாமல் களைத்து போய் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அந்த அலை பயங்கரமாக எழும்பி வருகிறது, 100 அடி உயரத்திற்கு பெரிய அளவில் எழும்பி வருகிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே என்னால் ஓட முடியல, என் ஆபத்தில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபித்த போது பாருங்க, அந்த அலை அப்படி எழும்பி வந்த அலை இந்த சகோதரி நிற்கிற இடத்துல வந்தபோது ரெண்டாக பிரிந்து ரெண்டு பக்கமாய் விலகி போனதாம். அல்லேலூயா. அந்த தண்ணீர் அப்படி ரெண்டாக பிளந்து பிரிந்து போனது. இவங்க ஓடிக்கொண்ட இந்த இடத்துல இந்த தண்ணீர் இல்லை, ரெண்டு பக்கம் தண்ணீரினுடைய தாக்கம், கடலினுடைய தாக்கம். இங்க ஓடி போய் அந்த கரையில் நின்று பார்த்தா எல்லா இடமும் தண்ணீர். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, செங்கடலை பிளந்து தன் ஜனத்தை நடத்தின தேவன் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்களை பாதுகாக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வியாபாரத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு தேவை. இன்றைக்கு உலகம் ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வேலை நிரந்தரம் இல்லை, எப்பொழுது வேலை இழப்பு அறிவிப்பாங்களோ தெரியாது என்கிற சூழ்நிலை, பயம், என் வேலைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, என் வருமானத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, வியாபாரத்தில் பலவிதமான இப்பொழுது டாக்ஸுகள் போடப்படுகிறது, புதிய புதிய சட்டங்கள் வருகிறது, வியாபாரங்கள் முடக்கப்பட்டு போகிறது, என் வியாபாரத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது. வேலைக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரத்தில் பாதுகாப்பு இல்லை, செய்கிற தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை, வாழ்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லை. விதவிதமான சட்டங்கள், விதவிதமான காரியங்கள் அறிவித்து கொண்டு வந்து இருக்கிறார். கொள்ளை நோய் வருகிறதுன்னு சொல்றாங்க, பெரிய ஒரு அழிவு வருகிறது, இயற்கையால பேரழிவு வருகிறதுன்னு சொல்றாங்க, ஒரு கொடிய பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க, பெரிய பெரிய பேங்குகள் எல்லாம் திவாலாகி கொண்டிருக்கிறது, அதனால வேலை இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க, உலக அளவில் தீமையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, எப்படி நம்ம வாழ போகிறோம் என்ற அச்சத்தை உண்டாக்குகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீங்க அவரை சார்ந்து அவரோடு இணைந்திருந்தால் உங்க வேலையில யாரும் கை வைக்க முடியாது, உங்க வேலை பாதுகாக்கப்படும். உங்களுடைய தொழிலில் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொழில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவன். சாத்தான் எத்தனை விதமான போராட்டத்தை கொண்டு வரட்டும், வியாதிகளை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, நம்முடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்க பலவிதமான திட்டங்களை பிசாசு கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றார், மகனை பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன்.
எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற சாத்தானு காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. தானியலை கொண்டு போய் சிங்க கபில போடுகிறார்கள். பசியோடு இருக்கிற சிங்கம் யாருமே காப்பாற்ற முடியாது. சிங்க கபில ஒரு மனிதன் போடப்பட்டு விட்டால் ஒருவரான காப்பாற்ற முடியாது என்றால் பசியோடு இருக்கிற சிங்கம். ஆனால் அந்த சிங்கங்களுக்கு நடுவே தானியல் போடப்பட்ட பொழுது பசியோடு இருக்கிற சிங்கம் தானியலை தொடவில்லை. காரணம் என்ன? தானியல் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விட்டார். அங்கே தேவ தூதன் வந்து நின்றான் தானியலுக்கு அருகிலே. சிங்கங்கள் அமைதியான இருக்கிறாரு. தேவ தூதர்கள் வந்து அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்கள். தீமை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு விரோதமாய் சிங்கத்தை போல மக்கள் எழும்பலாம், கர்ச்சிக்கலாம், உங்க பக்கத்துல வருவாங்க, உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும், அதான் முக்கியம். விசுவாசம், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம். குஜராத்தில் ஒரு பகுதியில் சிங்கம் நடமாடுகிற காடுகள் இருக்கிறது. சிங்க காடுகள் குஜராத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஊழியத்திற்காக நான் போயிருந்த போது மிஷினரிகள் ஒரு காட்டு வழியாக ஒரு ஜீப்பில் அழைத்து கொண்டு போனார்கள். ரெண்டு பக்கம் காடு, அடர்ந்த காடு, மத்தியில் ஒரு ரோடு. அவங்க சொன்னாங்க, அண்ணன் 6 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் யாருமே வர முடியாது, எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பகலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஏன் என்று கேட்டேன். இது சிங்கம் நடமாடுகிற காடு, ராத்திரி ஆனால் சிங்கம் இங்கெல்லாம் கூட நடமாடும், அதனால் ராத்திரியில் வாகனத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என்று. அப்போ அந்த மிஷினரி ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார். அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஒரு சபை இருக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவார்கள். அதில் வந்து சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க இந்த மக்கள், இயேசு தனக்கு செய்த நன்மைகளை. அப்போ ஒரு மனிதர் வந்து சாட்சி சொன்னார், நானே அதிர்ந்து போயிட்டேன் அப்படின்னு அந்த மிஷினரி சகோதரர் சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், இந்த மலையில் வசிக்கிற அந்த கிராமத்தில் வசிக்கிற ஆதிவாசிகள் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை அந்த மலையை விட்டு இறங்கி மலை அடிவாரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அங்கே தான் எல்லா பொருளும் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள், தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு கூட்டமாக வருவாங்களா, அந்த ஆதிவாசி மக்கள் மலையிலிருந்து இறங்கி கூட்டமாக வருவாங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா பொருளும் வாங்கி கொண்டு கூட்டமாக போவாங்க. ஏன்னா தனியாக போனால் ஆபத்து, சிங்கம் நடமாடுகிற காடு, அதான் ராத்திரிக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே போயிடணும், வேகமாக போயிடுவாங்க. ஒரு சமயம் ஒரு கூட்டமாக வந்தாங்க, எல்லாம் பொருள் வாங்கி கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு மனிதர், அவர் நிறைய பொருள் வாங்கி கொண்டு இருந்தார். எல்லாம் புறப்பட்டாங்க ஒன்றா. இவரை கூப்பிட்டாங்க, நாங்கள் ரெடி, வாங்க போகலாம்னு சொன்னால், இல்லை நான் இன்னும் ஒரே ஒரு பொருள் வாங்கினோம், நீங்கள் அப்படி போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் சொன்னதுனால இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒன்றா கூட்டமாக அவங்க கிராமத்துக்கு புறப்பட்டு போனாங்க. இவர் கொஞ்சம் ஜாமான் வாங்கினதில் பிந்தி விட்டார், லேட் ஆகிவிட்டார். அதனால் இவர் புறப்படுறதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டுகிற சூழ்நிலை வந்து விட்டார். இவர் வர்றதுக்குள்ளே அவங்க எல்லாம் போயிட்டாங்க, காட்டை கடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இவர் தலையில் பாரம், கையில் பாரம், இந்த பொருட்களெல்லாம் வச்சுருக்கிறாரு. இவர் வேகமாக நடந்து வந்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டார். அவர் நின்றார். நின்று பார்த்தா அவருக்கு முன்னால் சில அடி தூரத்தில் ஒரு சிங்கம் அவரை பார்த்துக்கிட்டே படுத்துருக்கு. நேரில் அவரை பார்க்குற காட்டுக்குள்ள சில அடி தூரத்தில் ஒரு சிங்கம் உங்களை பார்த்தா என்ன ஆயிருக்கும், கை கால்லாம் நடுங்கி பொருளெல்லாம் போட்டுட்டு ஒரு ஓட்டம் எடுத்துருப்போம்ல. இந்த மனிதர் அப்படியே நின்னார், பார்த்தார். சிங்கம் படுத்து இவரை பார்க்குற அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்குது, கரிச்சிக்குது, தலையில் பாரம் இருக்குது, கையில் பாரம் இருக்குது. அவர் என்ன பண்ணாராம், அப்படியே முழங்கால் போட்டாராம். அந்த சிங்கத்துக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் உண்டாக்கின சிங்கம் எனக்கு முன்னால் படுத்திருக்குது, அது கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நான் போகணும்ல வீருக்கு, நான் ஊருக்கு போகணும்ல, வழியில் படுத்திருக்கு, கொஞ்சம் போக சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த பக்கம்னாராம். அவ்வளோதான் ஜெபம். நம்மளன்னா உடனே ஆவியில் நிறைய அந்நிய பாசையெல்லாம் வந்துடும் நமக்கு ஆபத்து வந்த உடனே. அவர் ரொம்ப சிம்பிளாக அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே
நீர் உண்டாக்கின சிங்கம் நான் போகிற வழியில் படுத்திருக்குது, கொஞ்சம் எழும்பி அந்த பக்கம் போய் சொல்லுங்க, நான் ஊருக்கு போகணும் இல்லைன்னு சொன்னாராம். அந்த சிங்கம் அவரை பார்த்தது எழுந்தது, அமைதியாக காட்டுக்குள்ளே போய்விட்டார். இவர் வீடு வந்து சேர்ந்துட்டார். இதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து சிம்பிளாக சாட்சி சொல்கிறாராம், நான் வர்ற வழியில் சிங்கம் படுத்திருந்தது, நான் ஏசப்பாவை பார்த்து இப்படி தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அது அமைதியாக எழுப்பி காட்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. தானியலின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தானியலின் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பலாம், அதனுடைய வாயை கட்டி போடுகிற தூதர்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மந்திரவாதங்கள் பில்லு சூனியங்கள் எழும்பலாம், அந்த கிரியைகளை அழித்து போடுகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை சேரப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன் ஆத்மாவை காப்பேன், போக்கையும் மரத்தையும் காப்பேன், தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசி கால ஆபத்துகள் வந்தாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். எத்தனை ஆபத்துகள் சூழ்நிலைகள் சூழ்ந்து வந்தாலும், இயற்கையின் அழிவுகள் வந்தாலும், தேவன் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கேனே, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, பயம் இருக்குது, ஏற்கனவே நான் தாக்கப்பட்டுட்டேனே, சில பாதிப்பு இருக்குதேன்னு கலங்குறீங்களா? இப்போ உங்களுக்கு விடுதலை, இப்போ உங்களுக்கு சுகமுண்டாக போகிறாரு. இப்போ ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கிய மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புதிய வருடத்தை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். இது கடைசி காலம். நிறைய தீமையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன கடைசி கால ஆபத்துகள் நிறைந்துவிட்ட ஒரு காலம். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். பயம், கலக்கம் இதெல்லாம் கொண்டு வரும்படி சாத்தான் பலமாய் கரியை செய்வான். தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து அழித்துவிட பல காரியத்தை செய்வான். உலக மக்களுக்குள்ளே தீமைகளை கொண்டு வந்து அவளை அழிக்க, மரணத்தை பிறப்பிக்க போராடுவான். இது கடைசி காலம். அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். எத்தனை தீங்கு எழும்பட்டும், சாத்தான் எத்தனை விதமாக எழும்பட்டும், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ சந்தோஷம். அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து நம் மேலே உள்ள அன்பினால காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் ஓடி வந்த அவருடைய கையின் அடக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அவர் நம்மை அணைத்து கொள்ளுவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்ததை போல காத்து கொள்ளுவீங்க. எந்த தீங்கும் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த மறைவான பிசாசின் கிரியைகளும் மந்திரவாதங்களும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீர் என்னை காத்து கொள்ளுகிற தேவன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இப்போ நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க. கடைசி கால ஆபத்துகள் எதுவும் என்னை, எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என் ஊழியத்தை, என் சபையை, நீர் தந்திருக்கிற ஊழியத்தின் காரியங்களை பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் ஒருவராலும் எந்த ஆபத்தும் வராதபடி காத்து கொள்ளுங்க. காத்து நடத்துங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. தகப்பனே, இதோ நீர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனுக்காக, மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளும். நோய் கிருமிகள் தொடாதபடி, பலவீனங்கள் வியாதிகள் தொடாதபடி, பிசாசின் கிரியைகள் சேதப்படுத்தாதபடி, மந்திர பில்லிசோனி வல்லமைகள் இந்த பிள்ளைகளை, குடும்பத்தை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். வேலி அடைத்து காத்து கொள்ளும்படி ரத்தத்தின்
உன் பாதுகாப்புகள் ஒப்புக் கொடுக்கிறேன். மனுஷருடைய தீமைகள், பொல்லாத மனிதர்கள், அதிகாரங்கள் எதுவும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காத்து நடத்தும். அவருடைய ஊழியங்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய சபையை பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. கடைசி கால ஆபத்துகள் எதுவும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் அவளை பாதுகாத்து நடத்தும். கொள்ள நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் அழிவுகள் எதுவும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும். பொருளாத சாத்தானுடைய தீமை செய்கிற ஆவிகளை கண்டித்து கொள்கிறேன். அவருடைய வல்லமைகள் வளர்கட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த பயங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், மன தைரியமும் பலனும் உண்டாகட்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை அன்னாள் வரை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர். இந்த வருடத்தில் அவளுக்கு தேவையான அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். அவருடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதியும். இதுவரை அவளை தொடர்ந்து வந்த போராட்டங்கள், சத்தனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இனி நன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டிலே கண்டு மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தபடி வலுவாதபடி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கடைசி வரை தாங்கி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, வாக்குத்தத்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.